எல்லாருக்கும் அருணராஜா சடுக்கலையின் வணக்கம். இன்னைக்கு கோதுமையில வீட்டில் வாங்கி வச்சிருக்க பஞ்சாப் கோதுமையை வச்சு ஒரு வத்தல் செய்யலாம். வருஷத்துக்கே வச்சுக்கிற மாதிரி நம்ம இப்போ இந்த லீவுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது கூட ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து செய்யும்போது இந்த வேலை பளு வந்து கொஞ்சம் கம்மியாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நீண்ட ப்ராசஸ்ங்கிறதுனால அது ஹெல்த்தியான வத்தல்ங்கிறதுனால இப்போ நம்ம வெளியெல்லாம் வடகம் வத்தல் வாங்குறதெல்லாம் மைதா இந்த மாதிரி கலந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. இது நல்ல நம்ம ஒரிஜினல் கோதுமையில் செய்கிற மாதிரியான வத்தல் எங்கள் விஜயா சித்தி செஞ்சு காமிக்கிறாங்க. வாங்க அது என்னன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்னென்னா கோதுமை வத்தல் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து அரிசி வத்தல் இல்லைனா ஜவ்வரிசியில் வத்தல் போடுவாங்க. இன்னைக்கு நாம கோதுமை வந்து நாலு நாள் ஊற வச்சுட்டு அதை பால் எடுத்து எப்படி வத்தல் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, கோதுமை மூணு நாள் ஊறி இருக்கு. இப்ப ஊர்ன கோதுமைய எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்து இது ஊறி இருக்கணும். இப்போ ஒரு கோதுமை எடுத்து அழுத்தி பார்த்தோம்னா உள்ள இருக்கிற அந்த விதை தனியாகவும் தோல் தனியாகவும் வந்துடும். இதுதான் நல்லா ஊறி இருக்கு. இப்ப இதை வந்து அரைச்சு பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த கோதுமை ஊறி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி தேவையான தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. வேணுங்கிறத நம்ம தேவையானதை வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். அப்போ அரைக்கும் போது கிரைண்டரில் போட்டு அரைங்க. நல்லா ஒரு ஜடஜடையாக கோத்துக்கிட்டு நல்லா அந்த ஃபைபரோட ஒரு மாதிரி கொல கொழப்பாக வரும். நீங்கள் அப்போ வந்து இந்த ஜல்லடையில் வச்சு இப்படி கையை வச்சு நல்லா இப்படி தேய்ச்சிங்கன்னா பாலும் தண்ணியுமா கீழே இறங்கிக்கும். ஒரு ரெண்டு தடவை கூட நீங்கள் அந்த விழுதை போட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த எடுத்த பாலை நாங்கள் சொல்லியிருக்கேன், பின்னாடி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த எடுத்த பாலை தட்டில் வச்சு ஆவியில் வேக வைக்கிற மாதிரி வரும். நீங்கள் அந்த ஒரு தடவை நம்ம பண்ணுறதை விட ரெண்டு அடுப்பில் கூட நீங்கள் தண்ணியை சூடு பண்ணி ரெண்டு தட்டுகளாக வச்சு கூட டக் டக்குன்னு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்ச கோதுமையை பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டியில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதையே வந்து இன்னும் காட்டன் துணியில் போட்டு வடிகட்டி எடுத்தோம்னா இன்னும் அதில் இருக்கிற கோதுமையில் இருக்கிற அந்த கப்பி மாதிரி இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ அதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ கோதுமை பாலை வந்து ரெண்டாவது தடவை வடிகட்டுறதுக்கு துணியில் போட்டுடுறோம். இப்போ கோதுமையை நம்ம பால் எடுத்து வச்சாச்சு, துணியிலையும் மாற்றி எடுத்து வச்சிட்டோம். இது ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். இதை வந்து தனியாக தண்ணி தனியாகவும் கீழே பால் மாவு மாதிரி இருக்கும், அது தனியாகவும் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்க, நேற்று எடுத்து வச்ச கோதுமை அரைச்சி பால் எடுத்து வச்சோம். அது பாருங்க, தண்ணி தனியாகவும் கீழே மாவு தனியாகவும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக இருத்துக்கலாம். கோதுமை பால் எடுத்து வச்சது ரெண்டு கப்பு வந்திருக்கு. இது ஒரு கப்பில் இதே அளவு இந்த இதுலேயும் ஊற்றி வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ அடுப்பில் தண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, கோதுமை வந்து நாம் பால் எடுத்து வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு மாவு வருது ஒரு கிலோவுக்கு. இதில் வந்து ஒரு கப்பு போட்டிருக்கோம். இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ எப்படி வத்தல் போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே தண்ணி காய வச்சு வச்சுக்கோங்க, நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பிளேட்டில் இந்த மாதிரி தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலே இதே மாதிரியே திருப்பியே வச்சுருங்க பிளேட்டை. இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், வத்தல் ஊற்றுனது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வருது. அந்த இது கலர் மாறணும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி வச்சிடலாம். இப்போ ரெண்டு நிமிஷம் திருப்பி வச்சிருந்தது வெந்துருச்சு. இப்போ வெந்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்.
இப்ப இதை வந்து தண்ணியில இருக்கிற பிளேட்ல தண்ணி கொஞ்சமா ஊத்தி அதுல கமுத்தி வச்சிடலாம். இப்ப பாருங்க, நம்ம தண்ணி இருக்கிற பிளேட்ல இப்படி திருப்பி வச்சதுக்கு அப்புறம் ஒரு கத்தியில இப்போ சைட்ல எடுத்துடலாம். இப்ப எடுத்ததுக்கு அப்புறம் லைட்டா எடுத்து விட்டீங்கனாவே இந்த மாதிரி எடுக்க வந்துடும். இப்ப பாருங்க, நம்மளுக்கு கோதுமை வத்தல் இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ 2 நாள் வெயில்ல வச்சு காய வைக்கணும். நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க 2 நாள் காய வச்சு பாருங்க, வச்சு பாருங்க. இப்ப பாருங்க, கோதுமை வத்தல் வந்து நம்மளுக்கு ஒரு இது 2 நாள் காஞ்சிருச்சு. ஒரு மெத்தட் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, 2 நாள் வெயில்ல போட்டு காய வச்சு எடுத்துட்டோம். இதை எப்படி பொரிக்கிறதுன்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, கோதுமை வத்தல் நம்மளுக்கு பொரிஞ்சு நல்லா பெருசாவே வரும். இப்ப நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோதுமை வத்தல் வந்து இன்னொரு மெத்தட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த கப்ல 1 கப் மாவு பால் எடுத்திருக்கோம். அதே அளவுல 2 கப் தண்ணி ஊத்தணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த 1 கப் பாலுக்கு நான் 4 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சு அது வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்காக. இதுல உப்பும் காரத்துக்காக பச்சை மிளகாய் அரைச்ச விழுதும் சேர்த்திருக்கோம். இப்போ தண்ணி வந்து இதுல 2 கப் தண்ணி இதுல ஊத்தணும். பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இதுல 2 கப் தண்ணி ஊத்திட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ரொம்பவும் கொதிக்க கூடாது. கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிறப்ப இந்த பால் எடுத்து ஊத்தி கிளறி வெந்து எடுத்துடணும். தண்ணி இப்போ வெது வெதுன்னு ஆயிடுச்சு. இப்ப நம்ம பால் எடுத்து ஊத்தி கிளறலாம். இங்க பாருங்க, நம்ம பாலை ஊத்திட்டு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டோம். தண்ணியில கிளறினே பாத்தீங்கன்னா இந்த மாவு கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கிற மாதிரி வெந்துட்டு வரும். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து நம்ம எப்படி வத்தல் போடுறதுன்னு பாக்கலாம். இப்போ எடுத்து நம்ம முறுக்கு குழாயில போட்டு இந்த மாதிரி வெயில்லயே நேரடியா போட்டுருங்க. போட்டீங்கன்னா 2 நாள் நல்லா காயணும் வத்தல். இப்ப பாருங்க, நம்ம கோதுமை வத்தல் முறுக்கு குழாயில போட்டு 2 நாள் வெயில்ல வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா காஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, எண்ணெயில போட்டு எடுத்துட்டோம். இதுவும் நல்லா இப்ப பாருங்க நல்லா முறுக்கு மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். கோதுமை வத்தல் நம்ம 2 மெத்தட்ல போட்டோம். ஒண்ணு வந்து இந்த மாதிரி அப்பளம் இதுல போட்டோம், இன்னொன்னு வந்து முறுக்கு குழாயில போட்டு போட்டது. இது 2 செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.